மழை பெய்யுது. ஆக்சுவலாக இப்போ வந்து எங்கள் ஊரில் 6 டிகிரி, சுவிட்சர்லாண்ட்ல நாங்கள் போகிற இடத்துல வந்து -6 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நைட்டு எங்கள் ட்ரிப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு, அஃபிஷியலி இட் ஸ்டார்டட். ஸோ யா, ஸோ காரில் போகிறோம். காரில் சுவிட்சர்லாண்ட் போல் ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் காரில் போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே காரை விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு 10:35 இன்னும் நல்லா நிறையவே டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் அப்படியே உட்காந்து இருக்க வேண்டியது தான் ட்ரெயின் ஸ்டேஷனில், பார்ப்போம். ஸோ என்ன பண்ண நினைக்கிறீங்க இந்த சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பு பற்றி? இதுக்கு முன்னால் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே லைட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். சுவிட்சர்லாண்ட் இதுவரையிலும் போனதில்லை. சரி ப்ரோ கூப்பிட்டாரு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். போனதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ண முடியும். ஸோ வெப்கேம் வியூ பார்த்தோம் நாங்கள் இப்போ போகிறது வந்து. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அந்த ட்ரிப் ஐட்டினரியும் சொல்லிடுறேன், அதே சமயம் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்றதும் சொல்லிடுறேன். மொத்தமாக இப்போது வந்து நாங்கள் போகிறது வந்து 1 டே ட்ரிப்பு தான். கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாண்ட் போகிற இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் வெறும் சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் போகிறது ஜஸ்ட் 1 டேக ட்ரிப் மட்டும்தான். ஸோ இதுக்கு எங்களுக்கான செலவு ஒருத்தருக்கு 250 யூரோ. ஸோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். எதனால் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின், நாங்கள் போகிற ட்ரெயின்னால தான் ஜாஸ்தி. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் டிக்கெட் மட்டுமே 120 யூரோ இல்லை ப்ரோ ஒருத்தருக்கு. ஸோ ஒருத்தருக்கு அதுக்கு மட்டும் 120 யூரோ. மற்றபடி ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாண்ட் போகிற ட்ரெயின், அதுக்கப்புறமா ஹோட்டலு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு செலவாயிருச்சு. ஸோ ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாண்ட் போகிற ட்ரெயின் டிக்கெட்டோட கம்மி தான், ஹோட்டல் செலவு தான் ஜாஸ்தி. ஹோட்டல் புக் பண்ணது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 120 யூரோ. ஸோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருக்கு 60 யூரோ, ஹோட்டலுக்கு மட்டுமே 60 யூரோ வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ ஐடினரி என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரைல்ஸ்ஹேமில் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கிரைல்ஸ்ஹேம்லேருந்து செயின்ட் மோரிட்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகிறேன் இப்போது. அங்கேருந்து தான் இந்த கிளேசியர் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மாட்டில் போய் முடியுது. நீங்கள் ஜெர்மாட்டுக்கும் போய் அங்கேருந்து கூட கிளேசியர் எக்ஸ்பிரஸ் எடுக்கலாம். செயின்ட் மோரிட்ஸ்லேருந்து நான் எடுத்த காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான், கிரைல்ஸ்ஹேம்லேருந்து நாங்கள் செயின்ட் மோரிட்ஸ் போகிறோம் ட்ரெயினில் இப்போது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆக்சுவலாக, அதனால தான் டிக்கெட் சீப்பாக கிடச்சிச்சான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 யூரோ தான். நான் இருக்கிற இடத்துலேருந்து செயின்ட் மோரிட்ஸ் போகிறதுக்கு வெறும் 30 யூரோ. கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஸ்டுட்கார்ட் போவோம், ஸ்டுட்கார்ட்லேருந்து ஜியூரிக் போவோம், ஜியூரிக்லேருந்து சூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அதுவும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு சுவிட்சர்லாண்டில். ஸோ அந்த சூரில் வந்து செயின்ட் மோரிட்ஸ்க்கு போவோம். ஸோ 10:30 எங்களுக்கு இங்கே ட்ரெயின் காலையில். நாங்கள் செயின்ட் மோரிட்ஸ் போய் சேர்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:00. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் இல்லை, 8-7 மணி நேரம் நினைக்கி, 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்துடும் நினைக்கிறேன். யா, ஸோ 7 மணிக்கு போய் செயின்ட் மோரிட்ஸில் சேர்ந்துருவோம். ஸோ செயின்ட் மோரிட்ஸில் எங்களுக்கு நாளைக்கு காலங்காத்தால 8:30 அந்த கிளேசியர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புறப்படுது அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார்மாட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஏன் ப்ரோ நீங்கள் ஜெர்மாட் வரைக்கும் போகலையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, போகலை. ஏன் அப்படின்னா கனெக்டிங் ட்ரெயின் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது ரிட்டர்ன் வரதுக்கு. ஏன்னா ஒரே ஒரு நாள் ட்ரிப் பண்ணுறதுனால நாங்கள் ரிட்டர்ன் வரணும்ல, அதையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்ற காரணத்தினால ஜெர்மாட் வரைக்கும் போகல. இன்கேஸ் நாங்கள் ஜெர்மாட் வரைக்கும் போயிருந்தோம் அப்படின்னா அங்கே மறுபடியும் ஹோட்டல் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் இங்கே கிளம்பி வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ விச் இஸ் லைக் மோர் தென் 100 யூரோ அங்கே ஹோட்டல் மறுபடியும் புக் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால் ஆண்டார்மாட் அப்படின்ற ஒரு இடத்துல இடம் வரைக்கும் போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் மோரிட்ஸ்லேருந்து 5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக ட்ரெயினில். கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா கம்மி தான், ரொம்ப லைக் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டரான்னு கேட்டிங்களா, அவ்வளோலாம் கிடையாது. 100+ கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக, அது அதோட கம்மியாக தான். 100, 150, 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸு. ஸோ எதுக்காக ஆண்டர்மாட் வரைக்கும் நான் புக் பண்ண அப்படின்னா, இந்த கிளேசியர் எக்ஸ்பிரஸ் பற்றி நான் ட்ரெயினில் இருக்கேன், ட்ரெயினில்ன்றேன், இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணும்போது என்ன படித்தேன் அப்படின்னா,
செயின்ட் மோரிட்ஸ் டு ஆண்டர்மாட் இஸ் எ மஸ்ட்டு, அதாவது மஸ்ட்டு விசிட்டு இல்லை, மஸ்ட்டு டேக் அண்ட் ரூட்டாக சம்திங். அந்த அந்த ரூட் வரைக்குமே அதுதான் மெயின் ரூட்டு, அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இருக்காது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது. ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிக்கிட்டு ஆண்டர்மாட்லேருந்து ஜெர்மாட்டுக்கு போகணும் அப்படின்னு. இப்போது இதுவே ஒரு 4-5 நாள் ட்ரிப் அப்படின்னா கண்டிப்பாக ஜெர்மாட்டு போயிட்டு ஜெர்மாட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே நிறைய ஸ்கி ரிசார்ட்ஸு, இந்த அந்த ரோப் காரு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது ஜெர்மாட்டில், அது பண்ணியிருக்கலாம். பட் ஒரே ஒரு நாள் ட்ரிப் பண்ணுறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் பெருசாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலை, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் சரி எதுக்கு தேவையில்லாமல் ஜெர்மாட் வரைக்கும் போய்கிட்டு அப்படின்னு ஆண்டர்மாட் வரைக்கும் தான் போகிறோம், விச் இஸ் சஜஸ்டட் ஆஸ் ஏ மஸ்ட்டு ரூட் டு பி டேக்கன். அப்புறமா ஆண்டர்மாட்டில் நாங்கள் வந்து காலையில் 8:30 நாங்கள் செயின்ட் மோரிட்ஸில் ட்ரெயின் ஏறிட்டு ஆண்டர்மாட்டில் 1:30 சம்திங் போகிறோம். அதுக்கப்புறமா அங்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு எங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ட்ரெயின் டு ஜெர்மனி. ஸோ அது வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்காது, எனக்கு என்னென்னே தெரில, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா என்ன அப்படின்றது. ஸோ அந்த ட்ரெயின் டிக்கெட் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 50 யூரோ ஆச்சு. ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு மொத்த செலவு, மற்றபடி சாப்பாடு செலவு அது இதுன்னு. பட் ட்ரெயின்லேயே மோஸ்ட்லி ஜேர்னி ஃபுல்லாக போகிறதுனால சாப்பாடு பெருசாக எங்களுக்கு செலவாகுமான்றது எனக்கு தெரியல. பட் கிளேசியர் எக்ஸ்பிரஸில் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ளே, கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஃபுட்டு. பட் இருந்தாலும் வீடியோக்காக அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு, இன்கேஸ் அவங்க வந்து நார்மலாக செகண்ட் கிளாஸ்க்கும் சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா கிளேசியர் எக்ஸ்பிரஸ்லேயே 3 விதமான டிக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதில் ஃபுட் இன்க்ளூடடாக வந்துடும், நாங்கள் போகிறது இப்போ வந்து செகண்ட் கிளாஸ், அதுதான் சீப்பாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, விண்டோக்கு பக்கத்தில் வெறும் 2 சீட்டு தான் இருக்கும், செகண்ட் கிளாஸில் 4 சீட் இருக்கும், விச் மீன்ஸ் யூ வில் பி ஷேரிங் யுவர் சீட் வித் சம் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில, ரூட் ஒன்று தான். ஸோ பட் நாங்கள் வந்து விண்டோ சீட்டு தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ யா, இப்போதைக்கு நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம், இதுதான் இப்போதைக்கு உண்டான டீட்டெயில்ஸ். ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் எப்படி போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே மேப் மூலமா காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான், ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மழை பெஞ்சிட்ருக்க வெளியில் ஜோராக, காலங்காலத்தில் நாங்கள் 8:30 வெப்கேம் பார்த்தோம். சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் லைவ் வெப்கேம்ஸ் பார்க்கலாம், அந்த அந்த பிளேஸோட லைவ் வெப்கேம்ஸ், அந்த அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி காலையில் ஸ்னோ இருந்தது ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் தெரில, நாங்கள் 7 மணிக்கு போன பிறகு கண்டிப்பாக இருட்டாக தான் இருக்கும். வில் ட்ரை டு மேக் சம் வீடியோ இன் செயின்ட் மோரிட்ஸ் ஆக்சுவலாக, ஏன்னா 7 மணிக்கு போயிட்டு நாங்கள் ஹோட்டலில் செக் இன் பண்ணிவிட்டு அரௌண்ட் நோ வில் ட்ரை டு டூ சம்திங். அதுக்கப்புறம் நாளைக்கு காலங்காத்தால மறுபடியும் 8:30 எங்களுக்கு ட்ரெயின் தான். எங்கள் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து. இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹோட்டலுக்கும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய லேக் இருக்குது, அந்த லேக்கை சுற்றி நடந்து போயிட்டு தான் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். ஸோ காலங்காத்தால 8:30 ட்ரெயினுக்கு எனக்கு தெரியல 2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா 40 நிமிஷம் ஆகும் இல்லை ப்ரோ, குளிரில் அதுவும் 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ 40 மினிட்ஸ் இந்த சென்ஸ் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பஃபர் டைம் கூட வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நாங்கள் வ்ளாகிங் அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. ஸோ வ்ளாகிங் பண்ணும்போது அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் காலங்காத்தால 6:30 6:30 ஹோட்டலில் விட்டு செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், எனக்கு தெரியல வீடியோ எப்படி வரும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் சேர்ந்துட்டு நான் உங்களுக்கு மற்ற இதை பேசுவோம், ஓகேவா.